நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் அன்பான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்னும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக. கர்த்தர் உங்களை இன்னும் பாதுகாத்துக் கொள்வாராக. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து இன்னும் உங்களை பெருக பண்ணுவாராக. உங்களுக்கு நல்ல பலன், நல்ல சுகம், நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னும் கொடுத்து இன்னும் வருகிற நாட்களில் உங்களை இன்னும் பலப்படுத்தட்டும், இன்னும் தைரியப்படுத்தட்டும், இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக 2021 11 மாதங்களை கர்த்தர் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க கிருபை செய்தார். 11 முடிஞ்சிட்டு சரியா? எத்தனையோ போராட்டங்கள், எத்தனை விதமான இக்கட்டான சூழ்நிலைகள், எத்தனை விதமான கண்ணீர், வியாகுலங்கள், வெள்ளைகிண்ணங்கள், எத்தனை விதமான காரியங்கள் வந்தாலும் 11 கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார், உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நீங்கள் கயிற்று செய்கிற எல்லா வேலைகள், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். எல்லா மகிமையும் எல்லா கனமும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அவர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த பண்டிகை நாட்கள், ஒரு கிறிஸ்துமஸ் நாட்கள், இயேசுவின் பிறப்பு, இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1 கடைசி 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஹேப்பி நியூ இயர் பண்டிகை ஒரே சிறப்பாக தான் இருக்கும். கர்த்தர் இந்த மாதம் மட்டும், இந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி விறுவிறுன்னு போகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில், ஒவ்வொரு இடங்களில், ஒவ்வொரு ஆலயத்தில் வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். அதனால் இந்த பண்டிகை நாட்களில் முதல் வாரத்தில் பேசுவதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களை பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. குறிப்பாக செய்திக்காக கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த 11 மாதம் முடிந்து 11 பாதுகாத்து 11 நன்மையினால் எங்களை வழிநடத்தி இந்த 12 மாதத்தையும், இந்த பண்டிகை மாதத்தையும், அப்பா ஏசப்பா இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாய் ஆண்டவரே என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா அனைத்து உள்ளங்களையும் அப்பா நீ பாதுகாத்ததற்காய், வழிநடத்தினதற்காய் கோடி சூத்திரம் ஏசப்பா. நீங்கள் பேசுங்கப்பா எங்கள் கூட, அவங்க வார்த்தை எங்களோடு கூட வரட்டும். ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்க. எல்லா மகிமையும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மைமையெல்லாம் செலுத்துகிறோம். இப்போ ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாட்களிலும் மறுபடியுமாய் இந்த பண்டிகை நாட்களில் நம்முடைய ஜாஷ்வா டிவியின் மூலமாய் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் செய்வார். இதை கேட்குற நீங்கள் ஒன்று நினைக்கலாம், என்ன என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, நான் 2021 ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில் நான் இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும், என் தொழிலில் இப்படி நடந்துடும், நான் என்னெல்லாமோ நினச்சேனே, ஆனால் நான் நினச்ச மாதிரி நான் நடக்கலையே, நான் இதெல்லாமோ செஞ்சிடலாம் நினச்சேனே, நடக்கலையே, அந்த காரியத்தை பண்ணலாம், அந்த காரியத்தை பண்ணலாம், நல்ல காரியம் பண்ணலாம், வீடு கட்டிடலாம், ஏதாவது ஒரு திருமண காணிகள் பண்ணலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம்னு சொல்லி நான் ஆசையாக நினச்சேனே. இந்த மாதம் நடந்துடாதா, அடுத்த மாதம் நடந்துடாதா, அடுத்த மாதம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லி நான் 11 நான் விட்டுட்டேனே. என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்குமா? என் வாழ்க்கையில் ஒரு கிருபை கிடைக்குமா? என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது நடக்குமா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா? என் வாழ்க்கையில் ஒரு தீபம் ஏற்றப்படுமா? எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க ஒரு சில காரியங்கள் இன்னும் நடக்கலையோ? இன்னும் ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கலையோ? நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இன்னும் நடக்கலையோ? நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன்கள் இன்னும் கிடைக்கலையோ? இன்னும் நல்ல காரியங்களை, நல்ல தீர்ப்புன்னு வரலையோ? நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மேலே நான் நினைத்த ஒன்று நடந்ததுன்னு சொல்லி என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ? 2020 நல்லா இருந்துச்சு, 2021 ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, ஆனால் 11 என் வாழ்க்கையே மாறிட்டு, என் குடும்பமே மாறிட்டு, என் தொழிலே மாறிட்டு, என் சூழ்நிலையே மாறிட்டு, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கண்ணீர், எனக்குள்ள ஏன், என் குடும்பத்தில் ஏன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவா. கவலைப்படாதீங்க. இது பண்டிகை நாட்கள், சந்தோஷமான மாதங்கள்,
இந்த மாதம் கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒரு ஒன்பது பத்து வசனம் வருது, நான் விறுவிறுன்னு வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, நாம் அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நாம் சிரிப்பதற்கு நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நாம் நடனம் பண்ண சிரிப்பா சந்தோஷமா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விடுவதற்கு ஒரு காலம் உண்டு, அந்த கற்களை சேர்த்து வைத்து சேர்த்து எடுப்பதற்கு ஒரு காலம் உண்டு, தழுவுவதற்கு ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு. ஒரு பொருளை நம்ம தேடுறோம், அதுக்கு ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு, நான் நம்மகிட்ட இருக்கிறத இழக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, காப்பாற்றுவதற்கு ஒரு காலம் உண்டு. எத்தனை லட்சம் ரூபா செலவழிச்சாலும் பரவாயில்ல, நீங்க காப்பாத்திருங்க காப்பாத்திருங்க, காப்பாற்றுவதற்கு ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிச்சதை தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நாம் மௌனமாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நாம் சிநேகிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. நம்ம எல்லா நாளமும் சிநேகிச்சே இருக்க மாட்டோம், பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, அதாவது சண்டை போடுறதுக்கு ஒரு காலம் உண்டு, சமாதானமாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. கடைசி வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் என்ன பலன். எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. என் வாழ்க்கையில மட்டும்தான் அப்படி நடக்கா, என் குடும்பத்தில் மட்டும்தான் அப்படி நடக்கா, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, இவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா, அவங்களாம் தொழில் பார்க்குறாங்களே, அவங்க பிள்ளைங்களாம் படிக்கிறாங்களோ, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நீங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் உள்ள முழு வரம் உங்களுக்கு தெரியாது. அங்கேயும் ஒவ்வொரு காலம் உண்டு, பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, உடல் பலகீனப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, ஆஸ்பத்திரி போவதற்கு ஒரு காலம் உண்டு, உயர்வான காரியங்கள் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு, தாழ்வாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி அழகாக சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் காலங்கள் உண்டு. இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது போல, கடலில் அலை அடித்து 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 வருவது போல, அநேக காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எப்பொழுதும் உயர்வாகவே இருக்க முடியாது, எப்பொழுதும் கீழாகவே இருக்க முடியாது. உயர்வு தாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. வசனம் சொல்லுது, மனுபுத்திரர் பாடும்படும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் சகலத்தையும் மதனத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம்ல, உங்க விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, இந்த வருஷம் எப்படியாவது நடந்துடும், எப்படியாவது நடந்துடும், எப்படியாவது கிடைச்சிரும். நீங்க அதிக விசுவாசமா ஜோம் பண்ணீங்கல்ல, நீங்க கண்ணீர் வடிச்சு ஜோம் பண்ணீங்க, வாசந்து ஜோம் பண்ணீங்க, இரவு ஜோம் பண்ணீங்க, பகல்ல ஜோம் பண்ணீங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனா 11 மாசம் முடிஞ்சிட்டு ஆண்டவரே, இந்த வருஷத்துலயாவது ஒரு அற்புதம் நடக்காதா நீ நினைச்சீங்கல்ல. வசனம் சொல்லுது, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். 3 மாசம் பிள்ளைக்கு நம்ம ஆட்டுக்கறி எடுத்து நம்ம சாப்பாடு கொடுப்போமா, இல்ல 1 ஆப்பு படிக்கிற பையனுக்கு பைக் ஓட்டு சொல்லி கொடுப்போமா, இல்ல 10 வயசு பையனுக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு வைப்போமா, அது சொல்ல முடியுமா? தேவன் செய்வது எதுவோ அது வாய்க்கும். அவர் உங்க வாழ்க்கையில சரியானபடி சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க யாரையா நம்பியிருக்கீங்களா? எந்த மனுஷனாவது உங்களுக்கு செய்வான்னு சொல்லி நம்பியிருக்கிறீங்களா? இல்லை எனக்கு ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, அந்த பணம் வச்சு நான் செஞ்சிருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை ஒரு இடம் கிடக்க நான் வித்துட்டு நான் செஞ்சிருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது, அந்த இடத்து மேலேயா, இல்லை அந்த பணத்தின் மேலேயா, இல்லை நீங்கள் பார்க்குற வேலை நிமித்தமாக? இப்போ நான் சொல்கிறேன், நான் கண்டக்டரு, நான் வாசலில் நின்று டிக்கெட் போட்டு எடுக்கும்போது டிரைவர் ஒரு பிரேக் அடித்தார்னா கிழந்துருவேன்,
எத்தனை டிரைவர் கைகால் முறிஞ்சி உடஞ்சிருக்காங்க தெரியுமா? அப்போ என் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். எல்லா காலம் உண்டு, பிறப்பதற்கு, அழுவதற்கு, சிரிப்பதற்கு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. உங்கள் வாழ்க்கை இப்படியே போகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன ஆண்டவரை 11 மாதம் போயிட்டு கவலைப்படாதீங்க, வாதம் இருக்குல்ல, ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கார்ல, உங்கள் ஜீவன் உங்கள் கிட்ட தானே இருக்குது. 1வது மாதம் உங்கள் கூட இருந்த மனுஷங்க இன்னைக்கு எத்தனை பேர் இல்லை தெரியுமா? இன்னைக்கு ஆனால் நீங்கள் இருக்கீங்கள, குடும்பமும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வச்சுருக்கார்ல, பிறவி அங்கே கவலைப்படுவீங்க. இந்த பண்டிகை நாட்கள சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க. ஆண்டவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார், செய்கிறார், செய்து வைத்திருக்கிறார், இன்னும் செய்வார். எலிசான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? எலிசா 2 ராஜாக்கள்ல 2 ராஜாக்கள் எடுக்கலாமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கு. 2 ராஜாக்கள்ல சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்கிற ஒரு மனிதன், பெரிய ஒரு சீரிய நாட்டுக்குரிய படைத்தலைவனாக இருக்கிறார். அவரை பார்த்தா அநேக மக்கள் பயப்படுவாங்களாம். எதிர் மற்ற நாட்டுல இருக்கிறவங்களாம் நாகமான் வாரா, நாகமான் படையோட வாரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாச்சுனாலே இவங்க அப்படி உயிருக்கு பயப்படுவாங்களாம். ஏன்னா அவன் கால் எடுத்து வச்ச எல்லா இடத்துலையுமே அவ்வளவு கொன்று அந்த நாட்டுக்கு அடிமையாக்கிடுவானான். அந்த அளவுக்கு நாகமானுக்கு அநேக மக்கள் பயந்து போயிருந்தாங்க. நாகமான் என்கிற மனிதன் அவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தான், சரியா? இந்த நாகமானுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா குஷ்டரோகம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா மலை அடிவாரத்தில் காட்டுக்களை கொண்டு இருக்க வைப்பாங்களாம். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நல்ல போர் படை தளபதி, நிறைய போன இடத்துலலாம் வெற்றி, இவனுக்கு நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு பலன், இப்படி நிறைய காரியங்கள் இருந்ததுனால ராஜா இவருடைய ராஜா அணிஞ்சுக்கிட்டாரு. இவரை தன்னுடைய போர்படை தளபதியாக வச்சுக்கிட்டார். ஆனால் இவருக்குள்ள இந்த குஷ்டரோகம், மகா பராக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இஸ்ரேல் நாட்டில் ஒரு நாட்டில் ஒரு ட்ரிப்பு சண்டை போடும்போது அங்கேருந்து அடிமைகளை பிடிச்சு கொண்டு வருவாங்க. அங்கே இருக்கிற மக்களை தன்னுடைய நாட்டுக்கு வேலை பார்ப்பதற்காக அடிமையாக பிடிச்சு கொண்டு வருவாங்க. அப்படி பிடித்து கொண்டு வரும்போது ஒரு சிறு பெண்ணை தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்குறதுக்காண்டி, அந்த ராஜா அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க வீட்டில் வேலை பார்க்குறதுக்காண்டி ஒரு சிறு பெண்ணை கைது பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த சிறு பெண் சொல்கிறா, அந்த முதலாளி அம்மாட்ட, அம்மா எங்கள் ஊர் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எங்கள் ஊர் இஸ்ரேல் தேசம், அந்த இஸ்ரேல் அந்த ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் அவற்றை நீங்கள் நம்ம ஐயா நாகமான ஐயா அனுப்புனீங்கன்னா அந்த ஐயா இவருடைய குஷ்டரோகத்தை சரிப்படுத்திடுவார்னு சொல்லி சொல்லுது ஒரு சிறு பெண். அப்போ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கடைசியான சொல்கிறாங்க, ஐயாட்ட சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சு, நீங்கள் இந்த மாதிரி இஸ்ரேல் தேசம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் ஒன்று சரி செஞ்சு பார்ப்போமே, அப்போ நமக்கு இருக்கிற குஷ்டரோகம் எப்படியா மாறிட்டு அப்படின்னு சொல்லி ஐயா நாகமானுக்கு ஒரு ஆசை, ஏன்னா நிறைய பணம் செலவழிப்பாங்க, நிறைய எல்லாம் பார்த்துருப்பாங்க, ஒன்றும் சரி வரல. கடைசியாக நாகமான் என்ன செய்கிறாரு, சீரிய நாட்டு ராஜாட்ட போய் சொல்கிறார். அப்போ சீரிய நாட்டு ராஜா என்ன செய்கிறாரு, பத்திரத்தில் பேப்பரில் எழுதி தன்னுடைய முத்தனை மோதிரத்தை வச்சு, இந்த மாதிரி என்னுடைய படை தளபதி நாகமான் வராரு, இவருக்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்களா, இவரை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இந்த செய்தியை இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேல் இருக்கிற ராஜா நாகமான் வாரானா, அப்போ நான் என்னுடைய நாட்டை அவன் அடிமைப்படுத்திடுவானே, எல்லா மக்களையும் அடிமையாக கொண்டு போயிடுவான்னு சொல்லி தன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு தூர போட்டு அழுகிறார். 8வது வசனம், ராஜாவே உங்க வஸ்திரத்தை நீங்க கிழிச்சு போறோம்டா. அவரை நீ என்ன செய்யுங்க, இஸ்ரவேல ஒரு தீர்க்க தரிசி உண்டாயிருப்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறார். இப்ப கடைசியா நாகமான் என்ன செய்யறாரு, எலிசாவை பார்க்கறதுக்கு வாரார். எலிசாவை தானே பார்க்கணும், தீர்க்க தரிசியை தானே பார்க்கணும். அப்போ பார்க்க வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, இவர் ஒத்தையில வரல, கூட ஒரு 10, 20, 50 குதிரையை கூட்டு வந்திருப்பாரு. 3 நாளைக்கு 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அதுக்கப்புறம் 10 மாற்று வஸ்திரங்கள், 10 ட்ரெஸ்ஸு. அப்போ 10 நாளாக நடந்து வருவாங்க நினைக்கேன் அந்த குதிரையில், 10 மாற்று வஸ்திரங்கள், நிறைய பொன்னு வெள்ளி, 10,000 6,000 சேக்கல் நிறைந்த பொண்ணு, இப்படி நிறையா இதை கொண்டு வராங்க. எதுக்கு, தான் சுகம் பெற்றுவான்னு சொல்லி. கடைசியில் எலிசா சொல்கிறாரு, எலிசா நாகமான்ற சொல்லலை, நாகமான் வந்து எலிசாவின் வாசல் வெளியில் நிற்கிறார். 9வது வசனம்,
அப்போ 19வது வசனம் சொல்லுது, 10வது வசனம் சொல்லுது, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்புறார். யார்? நாகமான்ட்ட தன்னுடைய ஆள், ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் அனுப்புறார். அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். எலிசா வந்து தன் வேலைக்காரன்ட்ட சொல்றாரு. எலிசா பார்க்கல, நாகமான் தன்னுடைய குதிரை வீரர்களோட நிறைய பொண்ணு பொருளோட எலிசா வாசல்ல, வீட்டு வாசல் வந்து நிற்கிறாரு. எலிசா போய் நாகமான்ட சொல்லல, சரியா? தன்னுடைய வேலை பார்க்கிற ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, நீ போய் யோர்தான் நதியில போய் 7 நேரம் நீ முங்கி எழும்பும், உன்னுடைய குஷ்டரோகம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தன் வேலைக்காரன் போய் நாகமான்ட சொல்றாரு. நாகமானுக்கு இத கேட்ட உடனே, இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவர் என்ன இவ்வளவு பெரிய ஆளா, இவன் வந்து சொல்ல வாரா, நான் என்ன நினைச்சேன் அங்க இருந்து இப்படி வந்திருக்கிறேன், அவர் வந்து வருவாரு. அது ஒரு வசனம் அழகா சொல்லுது, 11வது வசனம் சொல்லுது, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை தான் நாகம் நினைச்சிருக்காரு. நாகம்மன் நினைக்காரு, அவர் அவருடைய நாமத்தை, இயேசு நாமத்தை சொல்லி என் கையில காலில் இருக்கிற அவருடைய கையால தடவுவாரு, அவர் தடவும் போது ஏண்ட இருக்கிற குஷ்டமெல்லாம் போயிருந்து சொல்லி நான் நினைச்சேனே. ஆனா ஒரு வேலைக்கார வந்து சொல்றான், யோர்தான் நதி எங்க நாட்டுல எத்தனை நதி ஓடுது தெரியுமா, அந்த நதியில ஓடாத தண்ணியா இந்த யோர்தான் நதியில ஓடுது, அதை விட இது அழுக்கான தண்ணியா சுத்தமான தண்ணியான்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. இதே போலதான் நம்மளும் நினைக்கும், என் படிப்பு என்னை காப்பாற்றும், நான் வாங்குகிற சம்பளம் என்னை பாதுகாக்கும், நான் வாங்குகிற சம்பளத்தை வச்சு நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நாம் இன்னும் உலகப்புறமான காரியத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருந்தோம்னா எதையும் வாங்க முடியாது. அவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் உங்களுக்கு தான், ஆனால் நீங்கள் நம்பிக்கை நீங்கள் யார் மேலே வச்சுருக்கிறீங்க? இயேசு மேலே வச்சுருக்கிறீங்களா, இல்லை உங்கள் வேலை மேலே வச்சுருக்கிறீங்களா? உங்களை சுற்றி சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா, எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அண்ணன் இருக்கான், அப்படி இருக்கீங்களா? அவ்வளோ பேரும் போட்டுட்டு ஓடிடுவோம் ஒரு நாளைக்கு, நீங்கள் ஒத்தையில் உட்காந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நாகம்மா நினைக்கிறாரு, அவர் வருவார் இயேசு நாமத்தை சொல்லி என் மேலே கையில் தடவுவார், என் குஸ்தோரங்க பேருமே சொல்லி அவர் ஒரு பெரிய ஆசையோடு வந்தவர். ஆனால் எலிசா ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். அதே போல தான் அந்த இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிறாரு, உங்கள் நம்பிக்கை அவர் மேலே இருக்கட்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நாகமானோடு கூட ஒரு போர் வீரர் வந்திருப்பாங்களா, அவங்க சொல்கிறாங்க, ஐயா இதெல்லாம் சொல்லியிருந்தா நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருப்பீங்க, வேறு வேறு காரியத்தை கூட நீங்கள் சொன்னால் செஞ்சுருப்பீங்க, இது ரொம்ப ஈஸியான காரியம் தானே. அவர் என்ன சொல்கிறாரு, யோர்தான் நதியில் போய் 7 ட்ரிப் முங்க சொல்கிறார், அவ்வளோ தானே நம்ம முங்குவோம், அவ்வளோ தானே, அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் பார்ப்போம்னு சொல்லி ஒரு மனிதர் சொல்லுகிறார். அந்த ஒரு மனிதர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த மனிதர் நாகமான் கீழ்ப்படுகிறார். அதே யோர்தானில் போய் 7வது தடவை முங்கி எழுந்திருக்கும் பொழுது அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளையின் தொழியை போல் என்ன செஞ்சது, 14வது வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் பொறுமை. 11 மாதம் பொறுமையாக இருந்தீங்கல்ல, இந்த 1 மாதம் பொறுமையாக இருங்க, ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா யோவான் 1:13 வருது. யோவான் 1:13 இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக நிறைய போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல போகும்போது 2-3 நாள் ஆயிடுது, இயேசுவோட போதனையை பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு தனியாக வந்துட்டாங்க, ஒரு மலைப்பகுதியில் உட்காந்துருக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கையில் 5 வாற்கோதுமை 2 மீன் தான் இருந்துச்சான். இதை வச்சு எப்படி போஷிக்க, இதை வச்சு எப்படி கொடுக்க, ஒரு புருஷர்கள் மொத்தம் கணக்கு போட்டிருக்கு. இவர்கள் சாப்பிட்டது போக 12 கூடைகள் எடுத்தாங்களாம், ஆனால் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரா, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னா 5000 5000 10000 ஆச்சு. இது இப்போ உள்ள கணக்கு, ஆனால் அந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு 1 கிடையாது, ஒரு ஆளுக்கு 2 3 4 5
நம்ம ஒண்ணுனே கணக்குடுமே ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவினா அஞ்சு அஞ்சு பத்து அப்புறம் அவங்க பிள்ளைங்க சாட்டிருப்பாங்கல்ல இப்போ ஒன்று ரெண்டு அப்படிங்கிறாங்க அப்போ ஏழு எட்டு பத்து அப்போ ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தாலே குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் எண்ணிக்கை வருது ஒரு ஐந்து வார்கோதுமை ரெண்டு மீனை வச்சு ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்கிறார் இது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா உங்களை ஒரு சில நேரங்களை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்புறார் என் பிள்ளை என் மேலே விசுவாசமாக இருக்கானா சரி என் பிள்ளை என்னை தேடுறானா இன்னும் ஒழுங்காக கோயிலுக்கு வரானா இன்னும் பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்குறானா இன்னும் ஒழுங்காக காணிக்க கொடுக்குறானா இன்னும் என் மேலே விசுவாசமாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஆண்டவர் அந்த பாதுகாந்த அந்த அந்த டெஸ்ட்டில் உங்களை ஜெயிக்க வைப்பார் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் உங்கள் பொறுமை இன்னும் தேவை நீங்கள் பொறுமையோடு அவருடைய பாத்திரத்தில் காத்துருங்க நாகமானுக்கு கிடைத்தது போல் ஒரு பெரிய நன்மையை பெரிய ஆசீர்வாதத்தை பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்ருக்குறாங்க அப்போ சுமார் இருபதாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்டது போக மீதம் 12 கூடைகள் எடுக்க வைத்தார் அதே போல் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் சம்பளங்கள் உங்களுடைய குடும்பத்தின் வருமானங்கள் உங்களுடைய தொழில் பார்க்குற வருமானங்கள் எல்லாத்திலும் மீதமான காணிக்கை மீதமான பணம் மீதமான லாபத்தை உங்களுக்கு எடுக்க வைப்பார் நஷ்டமாகாது கஷ்டமாகாது மீதம் எடுக்க வைப்பார் உங்களை தொடர்ந்து நீங்கள் ஜோ பண்ணுங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே இருங்க இன்னும் விசுவாசமாக இருங்க இன்னும் பொறுமையாக இருங்க ஒரு சில காரியங்களுக்காக இன்னும் காத்திருங்க ஆண்டவர் உங்களில் இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் நன்மையெல்லாம் நிரப்புவார் உபாகமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களோட குடும்பத்தில் தங்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அமேன் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி இயேசப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு ஒவ்வொரு காலத்தின்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பீர் சகலத்தையும் அதனது காலத்தில் அப்பா நீர் நேர்த்தியாக செய்கிற தேவன் நீர் நீர் செய்கிற காரியம் கண்டிப்பாக வாக்கிய இயேசப்பா அதற்காக உமக்கு நன்றி இதை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் 11 மாதங்கள் கண்ணீர் வடித்து ஜெபித்திருக்கிறார்கள் அப்போ 11 மாதங்கள் அப்பா நீ எப்படியாவது என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மையை செய்யுங்கன்னு சொல்லி உங்கள் மேலே விசுவாசமாக இருக்காங்கப்பா அவருடைய விசுவாசத்தை கர்த்தரை நீங்கள் பாருங்கள் அவருடைய பொறுமையை நீங்கள் பாருங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பாருங்கள் அப்பா எத்தனை காரியங்களுக்கு அவர் உபவாசம் வந்து அப்பா ஜெபிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் கண் நோக்கி பாருங்கள் ஆண்டவரே இன்னும் அவர்களுக்கு பொறுமையை கொடுங்க இன்னும் ஞானத்தை கொடுங்க அப்பா இன்னும் தகப்பன இயேசுப்பா சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுங்கப்பா இன்னும் உங்கள் மேலே இன்னும் விசுவாசமாக இருந்து அப்பா நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அவர்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா நான் அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தரின் காரியங்களை வாய்க்க செய்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லாவற்றும் உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்